إن الحمد لله السلام والسلام إلى رسول الله محمد بن عبد الله إلا بخلو ميرونيك بوهندل وال مكال كاها ஒரு இன நல்லிணக்க நிகழ்ச்சியாக இஸ்லாம் கூறும் மனித நேயம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சொற்பொழிவும் அதை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நடத்துவதற்கு இஸ்லாமிய மனித உரிமை அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்நிகழ்ச்சி ஊடாக இனங்களுக்கு மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு அந்த புரிந்துணர்வு இனங்களுக்கு மத்தியிலே சக வாழ்வையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக விமர்சித்துக்குள்ளாகப்பட்டிருக்க காலப்பகுதியிலே முஸ்லிமாகிய நாங்கள் முஸ்லிம் அல்லாத மக்களுடன் எந்த அடிப்படையில் மனித நேயத்துடன் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு முகமாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே முதலில் இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாம் கூறும் மனித நேயம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகள் கூறப்படும். அதைத் தொடர்ந்து உங்களால் உங்களுடைய மனதில் எழக்கூடிய எல்லாவிதமான சந்தேகங்களையும் இந்த தலைப்புக்கு உட்பட்டு இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டும் நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மனம் திறந்து உங்களுடைய கேள்விகளை முன்வைக்குமாறும் இஸ்லாம் குறித்து இருக்கக்கூடிய உங்களுடைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் சந்தேகங்கள் இது போன்ற தவறான அபிப்பிராயங்கள் இருக்குமானால் இந்த தவறான அபிப்பிராயங்கள் சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகள் தாராள மனதோடு முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவருக்கு ஒரு கேள்வி என்ற விகிதத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எந்த தோரணையில் வேண்டுமானாலும் கேட்கலாம். சிரித்த முகத்துடன் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு நடத்துவதற்கு சகோதரர் ராசிக் ரஃபிக் டீன் அவர்கள் சட்டமானி பிகாம் பட்டதாரியுமான எம்ஏ சைக்காலஜி கவுன்சிலிங் லீடர் நிகழ்ச்சியை மேற்கொண்டு நடத்துவதற்காக சகோதரர் ராசிக் ரஃபிக் டீனை அவரை அன்புடன் நிகழ்ச்சியை வழங்குமாறு அன்புடன் நினைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய மனிதநேய அமைப்பினூடாக பகவான் தலாவ பகுதியிலே இஸ்லாமிய மனிதநேயம் சம்பந்தமான செய்திகளுடன் மாற்று மத நம் உறவுகளோடு ஒரு இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலே கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்றை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களை பொறுத்தவரையில் ஒரு புதிதான இந்த ஊருக்கு அந்நியமான ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்வதற்கான அடிப்படை காரணம் நாம் அனைவரும் இனங்களாக பிரிந்திருந்தாலும் மதங்களாக பிரிந்திருந்தாலும் நமக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவ உணர்வு ஏற்பட்டு நாம் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு உண்மையான சகவாழ்வுடனும் ஒற்றுமையுடனும் நாம் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு உன்னதமான நோக்கத்திலே தான் நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பொதுவாக மனிதநேயத்தை பேசக்கூடியவர்கள் ஒரு இரத்ததான முகாம் அல்லது தேவையுடையவர்களுக்கு உதவிகரம் நீட்டக்கூடிய ஒரு பணி அல்லது மாற்று மதத்தவர்களுடைய அல்லது அனைத்து மதத்தவர்களுடைய தலைவர்களும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். நாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யாமல் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இந்த மத நல்லிணக்க நிகழ்ச்சியை இன நல்லிணக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு காரணம் பொதுவாக நம்மத்தியிலே நம் உள்ளங்களுக்குள்ளே பிளவுகளை வைத்து கொண்டு என்னதான் ஒற்றுமை கோஷம் எழுப்பினாலும் அது வெளிப்படையான உலகத்திலே ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றுமை கோஷமாக இருக்குமே தவிர உளப்பூர்வமான ஒரு ஒற்றுமையாக இருக்காது. உள்ளங்களால் நாம் பிளவுபட்டிருக்கிறோம், வாய் வார்த்தைகளால் நாம் ஒற்றுமை பேசுகிறோம். இதை பொறுத்தவரையில் மிக மிக தற்காலிகமான ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிவடையக்கூடிய ஒரு ஒற்றுமையாகத்தான் நாம் காலம் பூராக பார்க்கிறோம். மதத்தலைவர்கள் ஒன்று கூடி நடத்தக்கூடிய மத ஒற்றுமை நல்லிணக்க நிகழ்ச்சிகளில் கூட அமர்ந்திருக்கக்கூடிய மத தலைவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே கூட இவன் என்னதான் பேசிடுவானோ தெரியலை, சபையை குழப்பிடுவானோ தெரியலை, நம்மளை தாக்கிடுவானோ தெரியலை என்ற மாதிரி ஒரு சந்தேக உணர்வோடு தான் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கொருவர் மத்தியிலே வேற்றுமையும் மனக்கசப்பும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நல்லிணக்க நிகழ்ச்சியினூடாக ஒரு ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. அப்போ எப்படி தான் ஒற்றுமை ஏற்படுத்தலாம்?
பொருளாதார உதவி செய்து ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமா என்று பார்த்தால், பொருளாதார உதவியை பொறுத்தவரையில் அதை எப்போ அனுபவித்து முடிக்கிறோமோ அதோடு நம்முடைய அந்த ஒற்றுமைக்குரிய அந்த வாசலை அடைஞ்சிடும். கொஞ்சம் நாளைக்கு ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள், பிறகு அதை மறந்து விடுவார்கள். ஒற்றுமை ஏற்படுத்துவதாக இருந்தால் அறிவுபூர்வமானதாக அது இருக்க வேண்டும், உளப்பூர்வமானதாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம், முஸ்லீம்கள் என்றால் ஒரு வித்தியாசமான ஏனைய மதத்தவர்களோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் தனித்துவமான சில கோட்பாடுகளை கொண்ட ஒரு மதமாக, ஒரு மார்க்கமாக முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளால் பார்க்கப்படுகிறது. ஏன் இந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறீங்க, நமக்கு மத்தியில் ஒரு நேர்கோட்டை இணைத்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பல தடைகள் இருக்கிற மாதிரி தோணுதே, இந்த மாதிரி நாங்கள் தூரமாக இருக்கிறதுக்கு தேவையில்லையே, அல்லது இந்த கால பகுதியில் முஸ்லீம்களுடைய நிகழ்ச்சி என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்கள் நீங்கள் தாராளமாக வந்திருக்கிறீங்க, ஆனால் ஒரு இதோட மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், ஒரு விதமான அச்ச உணர்வு, என்ன தான் பண்ண போகிறாங்களோ, நம்மளை கூப்பிட்டு இருக்கிறாங்க, மனிதனே மட்டும் தலைப்பு வேற போட்டிருக்கிறாங்க, சரி என்னதான் பார்ப்போம் என்று தைரியமாக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆனால் ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தானே செய்யும். இந்த உணர்வு ஏன் ஏற்படுது, இதை கலைஞ்சிடணும். இந்த உணர்வை வந்து நம்ம கலைஞ்சி ஒருவருக்கொருவர் சரியான ஒரு புரிந்துணர்வோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருவருக்கொருவர் நம்முடைய மதங்கள் சம்பந்தமாக நாம் தெளிவு பெற்றிருக்க வேண்டும். இப்போ நாம் முஸ்லீம்கள் என்ற வகையில் நம்முடைய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது என்பதை பற்றி நாம் விளக்கம் சொல்லலாம். இதே போன்ற நிகழ்ச்சிகள் முஸ்லீம் அல்லாத மக்கள் ஏற்பாடு செய்வாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய மதங்கள், மார்க்கங்கள், வழிபாடுகள் என்ன சொல்லுது, என்ன தத்துவத்தை முன்வைக்குது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகின்ற நேரத்தில் அந்த உண்மையான சகவாழ்வு ஏற்படும். விட்டு கொடுத்து அடுத்தவர்களுடைய பிழைகளை பொறுத்து நடக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உண்டாகும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நாம் புரிந்து கொள்வோம், நாம் அறிஞ்சு கொள்வோம், நமக்குள்ள ஒரு பலமான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வோம். வார்த்தைகளுக்கு மட்டுப்படுத்தப்படாத உண்மையாக யதார்த்த பூர்வமான நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு ஒற்றுமையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய கருப்பொருளாக நாங்கள் போட்டிருப்பது இஸ்லாம் கூறும் மனிதநேயம். இஸ்லாம் மனிதநேயம் சம்பந்தமாக சில செய்திகள் சொல்லுது, அது சமூக மன்றத்தில் முறைப்படி கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கப்படாததுனால முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரும் இந்த மனிதநேயத்தை சரியாக புரியலை. முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீம்களுடைய நடத்தையை பார்த்து இஸ்லாமிய மார்க்கமும் இப்படி தான் சொல்லியிருக்குது போல என்ற மாதிரி ஒரு உணர்வுக்கு, ஒரு விளக்கத்துக்கு, ஒரு கற்பனைக்கு வரக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இதை நாங்கள் கலைத்து சரியான முறையில் இஸ்லாம் என்ன சொல்லுது, மனிதநேயமாக எப்படி பார்க்க சொல்றது என்ற செய்திகளை சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நாமும் ஒற்றுமையாக வாழலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பும் தெரிவு செய்யப்படுகிறது. இஸ்லாம் சொல்ற மனிதநேயத்தை பாருங்க. நீங்க முஸ்லீம் சமூகத்துக்குள்ள பொதுவாகவே ஒரு ஒற்றுமையை பார்ப்பீங்க. முஸ்லீம்கள் எந்த வகையிலும் ஒருவரை ஒருவர் ஏற்றத்தாழ்வோடு பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் காணக்கூடிய நடைமுறை வாழ்க்கையை சார்ந்த ஒரு உதாரணம் தான், 5 நேர தொழுகைக்காக முஸ்லீம்கள் பள்ளி வாசலுக்கு செல்வார்கள், ஒரே கோட்டில் நின்று வணங்குவார்கள், இறைவனை வணங்குவார்கள், ஒரே அமர்வில் நின்று ஒரே இடத்துல இருந்து உணவு உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள், சகனில் போட்டு சாப்பிடுவாங்க, அவர்கிட்ட கைப்பட்டுச்சா இவர்கிட்ட கைப்பட்டுச்சா, அவருடைய எச்சில் பட்டுச்சா இவர்கிட்ட, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை பார்க்குறீங்க. இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மாத்திரமா, முஸ்லீம்கள் மத்தியில் மாத்திரம்தான் இந்த ஒற்றுமை இருக்குதான்னு கேட்டால், இஸ்லாம் மதம் கடந்த ஒரு மனிதநேயத்தை பற்றி பேசுகிறது. உண்மையிலே நான் உங்களுடன் சேர்ந்து ஒன்றாக நின்று ஒன்றாக சாப்பிடக்கூடிய, ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போ ஏற்படும் என்று சொன்னால், உங்களை நான் என்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை நான் என்னுடைய சகோதரனாக, சகோதரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனோநிலை இருந்தால் தானே அந்த ஒற்றுமை வரும். இஸ்லாம் இந்த உணர்வை முஸ்லீம்கள் மத்தியில் மாத்திரம் ஏற்படுத்தலை, முஸ்லீம் அல்லாத மனிதர்களுடன் கூட இந்த உணர்வோடு நீங்கள் வாழணும் என்று இஸ்லாம் ஒரு அடிப்படையான தத்துவத்தை சொல்லுது. பாருங்க என்ன தத்துவம், இறைவனால் அருளப்பட்ட ஒரு வேதம், இறுதி வேதம்,
முகமது நபி என்று சொல்லக்கூடிய மக்கத்திலே பிறந்த ஒரு மனிதருக்கு இறைவன் அவரை தூதராக தெரிவு செய்து அவருக்கு அருளிய வேதத்தை இறுதி வேதத்தை நாங்கள் திருக்குர்ஆன் என்று சொல்கிறோம் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுண்டா மனிதர்களே நீங்கள் அனைவரும் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள் நீங்க அனைவரும் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள் இப்போ எங்க தாய் தந்தையாக யார் வர்றாங்க இந்துக்களுடைய தாய் தந்தையா இருந்தாலும் முஸ்லிம்களுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் பௌத்தர்களுடைய தாய் தந்தையாக இருந்தாலும் ஆரம்ப இடத்துக்கு நாங்க போகணும்டா தற்காலத்துல 800 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 600 கோடி வாழ்ந்திருப்போமா அல்லது ஒரு 500 கோடி வாழ்ந்திருப்போமா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200 கோடி வாழ்ந்திருப்போமா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 கோடி வாழ்ந்திருப்போமா இப்படியே பின்னுக்கு ரிவர்ஸ்ல நீங்க போனீங்கண்டா ஆரம்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு வந்து நின்றுவாங்க தாய் தந்தை மனித இனத்தின் ஆரம்ப தாய் தந்தை ஆதி தாய் ஆதி பிதா ஒரே ஒருவர் தான் ஒரு ஜோடிதான் தாய் தந்தையாக இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது அப்ப என்னுடைய ஆதி பிதாவும் உங்களுடைய ஆதி பிதாவும் யார் என்று இஸ்லாம் சொல்லுது ஆதாம் என்று ஒருத்தர சொல்லுது உங்களுடைய ஆதி தாய் ஆரம்ப தாய் எங்களுடைய தாய் யாரு அவ்வா என்று இஸ்லாம் சொல்கிறது அப்ப ஆதம் அவ்வால் என்று சொல்லக்கூடிய இந்த இருவர் ஊடாகத்தான் மனிதர்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்று இஸ்லாமிய ஒரு கோட்பாடாகவே முன்வைக்கிறது இப்படி வைக்கும் பொழுது நீங்க இந்துவாக இருக்கிறதுனால நீங்க வேறு ஜாதியாக என்னால் பார்க்க முடியுமா முடியாது நீங்க பௌத்தராக இருக்கிறதுனால நீங்க ஒரு வேறு இனத்தவராக என்னால் பார்க்க முடியுமா முடியாது ஒரு முஸ்லீமால் பார்க்கக்கூடாது பார்க்கப்படக்கூடாது ஒரு முஸ்லீம் அப்படி பார்க்கக்கூடாது கிறிஸ்தவர் ஒருவர் வேறு இனத்தை சேர்ந்தவர் வேறு மதத்தை சேர்ந்தவர் நம்மோட ஒட்டாது இவரோட உறவாட முடியாது இவரோட சகவாழ்வர் இப்படி பிரிக்க முடியுமா முடியாது ஏனென்றால் நம்ம அனைவருடைய தாய் தந்தை ஒரே ஒரு ஆதாம் என்று சொல்லக்கூடியவரும் ஹவ்வா என்று சொல்லக்கூடியவரும் ஒரு ஜோடுதான் என்று இஸ்லாம் சொல்கிறது அப்போ நாங்கள் எப்படி இனத்தால் வேறுபடலாம் இப்போ நீங்களும் உடன் பிறப்பாக வந்துட்டீங்களா இல்லையா நம் நாட்டு தேசிய கீதத்தில் இதை தானே சொல்கிறான் ஒரு சிங்களத்தில் சொல்லுவாங்க எக்கமவக்ககே தரு கெல பவினாண்டுவாங்க ஒரு தாய் தந்தையின் பிள்ளை குட்டிகள் நாங்கள் எல்லாரும் இது பாட்டுக்கு ஆனந்த சமரக்கோன் 1948 உருவாக்கினது ஆனால் இஸ்லாம் இதை அடிப்படை இஸ்லாத்துடைய தத்துவமாகவே சொல்கிறது திருக்குர்ஆன் உலகத்துக்கு அருளப்பட்டு 1450 வருடங்கள் கடந்து விட்டன 1450 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த சித்தாந்தம் உலக மக்கள் மத்தியிலே கூறப்பட்டு விட்டது எல்லாரும் ஒரு தாய் தந்தையின் மக்கள் இப்போ யாராவது ஏற்றத்தாழ்வு பார்க்கலாமா ஒரு தாய் தந்தையிட பிள்ளைகளுக்கு மத்தியில் நீ உசத்தி நீ தாழ்த்தி என்று பிரிக்கலாமா நீ ஆம்புல புள்ள அதனால் நீ தான் மேலே நான் பொம்புளை புள்ள அதனால் நான் கீழே நீ வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறாய் அதனால் நீ மேலே நான் கருப்பாக இருக்கிறேன் அதனால் நான் கீழே நான் வந்து பொது நிறமாக இருக்கிறேன் நடுவில் நிற்கிறேன் இப்படி சொல்ல முடியுமா முடியாது ஒரு தாய் தந்தையை பொறுத்தளவில் தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் சமமானவர்கள் பிரித்து பார்க்க முடியாது தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஒருவருக்கொருவர் வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் தாயுடைய பார்வை தந்தையுடைய பார்வை பிள்ளை விஷயத்தில் எப்படி இருக்கணும் சமமான அந்தஸ்தில் இருக்க வேண்டும் இப்போ இஸ்லாம் சொல்லுது இறைவனுக்கு முன்னால் நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் நீங்கள் அனைவரும் சமமானவர்கள் இறைவனின் அடிமைகள் இறைவனுக்கு தான் நீங்கள் அடிமையை தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையா கிடையாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கை கட்டி வேலை பார்க்கணுமா தேவையில்லை இஸ்லாம் இப்படி ஒரு சமத்துவத்தை சொல்லுது இந்த சமத்துவம் முஸ்லீம் சமூகத்தில் அதிகமாக கடைப்பிடிக்கிறதுனால தான் அந்த ஒற்றுமையை பார்க்குறீங்க ஆனால் இது மதம் கடந்து இஸ்லாம் சொல்கிறத முஸ்லீம்களில் ஒரு சாராரும் கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இப்படிப்பட்ட செய்தியே தெரியலை இப்படி மதம் கடந்து இப்படி பார்க்குதோ நம்மளை உடன் பிறப்புகளாக பார்க்குதோ இப்போ யாரும் கேள்வி கேட்க வேணாம் எல்லாரும் உடம்பிறப்புகள் நாங்கள் இப்படி திருமணம் செஞ்சு கொள்றதுன்னு கேள்வி கேட்க வேணாம் திருமணம் செஞ்சு கொள்றது அது திருமணம் செஞ்சு கொள்ளலாம் ஆனால் பொதுவாக மனித இனம் என்ற வகையில் நாங்கள் ஒற்றுமைப்பட்டுட்டோமா உங்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு கிடையாது உங்களுக்கு உயரலாம்
சிறப்படையலாம், மேன்மை அடையலாம். எப்போது? நீங்கள் உங்களுடைய திறமையால் முன்னுக்கு வர வேண்டும். நல்லா படிங்க, கல்வியில முன்னேறுங்க, நீங்க திறமசாலி, உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். ஊர்ல உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். உங்கள் திறமையால் உங்களுக்கு முதலிடமே தவிர பிறப்பால் உங்களுக்கு முதலிடம் கிடைக்குமா? கிடைக்காது. பிறப்பால் அனைவரும் சமமானவர்கள். இதை ஒரு தத்துவமாக இஸ்லாம் சொல்லுது. இதுதான் மதம் கடந்த மனிதநேயத்தின் அஸ்திவாரமாக ஆணிவேராக இஸ்லாம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததா பாருங்க, இஸ்லாம் எப்படி மனிதநேயத்தை போதிக்குதுன்னு பாருங்க. பொதுவா முஸ்லிம்கள் என்று சொன்னாலே எப்படி காட்டுவாங்க தெரியுமா? ஒரு நீண்ட தாடியை காட்டுவாங்க, ஒரு தொப்பியை காட்டுவாங்க, குல்லாவை கண்ணை காட்டுவாங்க, இப்படி ரெண்டு டபுள் சைஸ்ல கண்ணை போட்டு காட்டுவாங்க. இது கார்ட்டூன் வரையும் போது ஒரு முஸ்லீமை கார்ட்டூனா வரைங்கன்னா எப்படி வரைவீங்க? அப்படி பெரிய ஒரு வயிறோட, அப்படி பெரிய ஒரு தோப்போட, அப்படி பெரிய ஒரு குல்லாவோட, அப்படி பெரிய பெருத்த கண்ணோட, பின்னாடி ஒரு துப்பாக்கி வேற வச்சிருப்பாங்க. இப்படிதானே காட்டுவாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமான ஆக்கலப்பா, மனுஷத்தன்மையே இல்லப்பா, அப்படி இப்படின்னா சண்டைக்கு வந்துருவாங்கப்பா, இவங்க ரொம்ப ஆதிக்க போக்கு உள்ளவங்க, மிருக குணம் கொண்டவங்க, கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஊட்டப்பட்டுதா இல்லையா? இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் மீடியாக்கள் தான் காரணம். மீடியாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முஸ்லீம்களை ஒருத்தர் நல்லா நல்லவனாக ஆக்கணுமென்ட்டு வைங்க, தலைக்கு மேலே தூக்கி வச்சுருவான். அப்படி வச்சானா இல்லையா நம்ம நாட்டு ஜனாதிபதிகளை? இவங்களை விட்டு ஆளில் இந்த நாட்டை காப்பாற்றி எடுப்பாங்க. அப்படி ஜனாதிபதிகள் அவங்க யாரை வேட்பாளராக தெரிவு செய்கிறாங்களோ அவர் தான் நம்முடைய தலைவராக கொண்டு வந்து வைப்பாங்க. யாரை தோற்கடிக்கணும் என்று மீடியாக்கள் முடிவெடுக்கிறாங்களோ அவங்கள ரொம்ப கெட்டவர், நல்லவர்களாக இருப்பார்கள், கெட்டவர்களாக சித்தரிப்பார்கள். இதானே பார்க்குறோம். இது மீடியாக்காரன் செய்த வேலை. மீடியா என்ன பண்ணுவான் தெரியுமா? பத்திரிகைகளை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு முஸ்லீம் வந்து திருடி இருப்பானுன்னு வைங்க, முஸ்லீமேடா திருட மாட்டானா? அவன் மனுஷன் தானே, அவங்ககிட்ட கெட்ட கோணம் இருக்க தானே செய்யும். முஸ்லீம்ன்ற ஆனதுனால, இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்ததுனால அவன் தப்பே செய்யாதவன் மாதிரி அந்த மீடியாக்கள் எப்படி தோற்றா காட்சியளிக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி செய்தியை பரப்புறாங்கன்னு பாருங்க. ஒரு முஸ்லீம் திருடி விட்டார், உடனே செய்தி போடுவான். இதே ஒரு இந்து திருடியா, ஹிந்து திருடி விட்டாருன்னு போடுவானா? யாராவது ஒரு பேரை போட்டு ராமசாமி திருடி விட்டார், அதுக்கு மட்டும் பேர். முஸ்லீமுக்கு பேர் என்ன சொல்லுவான் தெரியுமா? முஸ்லீம் பேரை சொல்லி அப்துல்லா திருடி விட்டான்டா பரவாயில்ல, முஸ்லீம் இனத்தை சேர்ந்து அப்துல்லா திருடி விட்டார் அப்படி அண்டுவான். நிறைய அடைமொழிகள் சேரும் பாருங்க, அது காட்ட இவங்க இப்படிதான், இவங்க இப்படிப்பட்டவங்க தான். ஒரு முஸ்லீம் இன்னொருத்தனை கொலை செஞ்சிருப்பான், அவன் வந்து கெட்டவனாக இருந்திருப்பான், அதை எப்படி காட்டுவானுண்டா? ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஒருவரை படுகொலை செய்து விட்டார், இப்படி காட்டுவான். மற்ற சமூகங்கள் கொலையே பண்ண மாட்டாங்களா? எல்லா சமூகத்திலையும் கேடு கெட்டவங்க இருக்க தானே செய்வாங்க. முஸ்லீம்ல இருப்பான், வேறு மதங்கள்லையும் இருப்பான். கெட்டவனை கெட்டவனாக காட்டாமல் அந்த மதத்தையும் இனத்தையும் கெட்டதாக காட்டுறாங்க பாருங்க. இந்த விளையாட்டை மீடியாக்கள் செய்வாங்க. இது அப்படியே கிரகிக்கிற நேரத்தில் மக்கள் மத்தியில் ஏற்படுற ஒரு உணர்வு தான் இவங்க தீவிர போக்கு, இவங்க ரொம்ப கெட்ட சமூகமாக இருக்கிறாங்க, நம்மளை விட்டு தூரமானவங்க, இவங்க மனிதர்களாக மனிதர்களுடைய நிம்மதியை சீர்குலைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சிந்தனையை, நச்சு கருத்தை உள்ளத்தில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். முஹம்மது நபியிடம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது என்று கேட்கிறார். முஹம்மது நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இஸ்லாத்தில் சிறந்த செயல் என்னை தூதராக நீ ஏற்றுக்கொண்டு, நீ என்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபடு, இதெல்லாம் சொல்லாமல், இதை சொல்லலாம் தானே, இஸ்லாத்தில் சிறந்த செயலாக சொல்லலாம் தானே, இதை சொல்லாமல் நீ அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாத்த பரப்பு, சலாம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இந்த வார்த்தைக்கு அரபுல பேர் சலாம் என்று அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்று அர்த்தம். நிம்மதி எல்லாருக்கும் தேவைதானே? ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை, வசதி உள்ளவனுக்கு தேவை, ஏழைக்கும் தேவை, படித்தவனுக்கும் தேவை, முட்டாளுக்கும் தேவை, எல்லாருக்கும் நிம்மதி தேவை. இந்த நிம்மதி உண்டாகட்டும் என்றது நம்முடைய முகமன், நம்முடைய வாழ்த்து. இப்போ நல்ல காலை என்றோம், குட் மார்னிங், நல்ல காலை. ஒருத்தன் டென்ஷனில் இருப்பான், அவனுக்கு போய்ட்டு நல்ல காலை, டேய் என்ன நல்ல காலை, நானே டென்ஷனில் இருக்கிறேன் மனசுக்குள்ளே, ஆனால் அவன் சொல்லுவான் குட் மார்னிங் என்றுவான். இல்லாட்டி நான் நல்ல சாயங்காலம் என்றுவான், குட் ஈவினிங், குட் நைட், நல்ல இரவு. இந்த நல்ல நல்ல என்றானே, ஒரு இரவு நல்ல இரவா கெட்ட இரவான்னு அவனவனுக்கு தான் தெரியும். அவனவன் பிரச்சனைகளும் அவனவன் முகம் கொடுக்குற அந்த சவால்களையும் பொறுத்து அது நல்லதாக கெட்டதாக மாறும்.
சாந்திய பொறுத்தளவு அமைதியை பொறுத்தளவுல ஒரு பிரச்சனையில ஒருத்த மூழ்கி இருக்கிறான் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அது நக்கலா சொல்லக்கூடாது தமாசா சொல்லக்கூடாது கேலிக்கு சொல்லக்கூடாது டென்ஷன்ல இருக்கிறவன போய் சாந்தி உண்டாகட்டுமாக என்றா அவனுக்கு டென்ஷன் ஆகிரும் எப்படி சாந்தியை சொல்லணும் என்றா உள்ள பூர்வமா சொல்லணும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் ஆகுங்க நிம்மதி அடைங்க பீஸ் சமாதானத்தை அடைங்க இது முகமன் இதை பரப்ப சொல்றாங்க நபிகள் நாயகம் தெரிஞ்சவனுக்கும் பரப்பு தெரியாதவனுக்கும் பரப்பு இப்போ எனக்கு முஸ்லீம்களை வந்து எனக்கு அறிமுகமானவங்க இவங்க முஸ்லீம் முஸ்லீம்னு தெரியும் தெரியாத ஒருத்தர் இருப்பார் ஒருத்தர் தாண்டி வச்சிருக்கிறாரு பார்க்கறதுக்கு முஸ்லீமாயே இருக்கலாம் தோற்றத்தில் ஆனால் உண்மையாக அவர் முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருப்பார் எனக்கு தெரியும் அவர் யாரென்று தெரியா இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுது பரப்புங்க சலாத்தை பரப்புங்க அமைதியை பரப்புங்க முஸ்லீமுக்கும் பரப்புங்க முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் பரப்புங்க ஏன்னா நிம்மதி என்றது முஸ்லீமுக்கு மட்டும் தேவையானோண்டா இல்லை அனைவருக்கும் தேவை அதை பரப்புங்கன்றாங்க அடுத்ததான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பசித்தவருக்கு உணவளியுங்கள் அந்த மனித நேயத்தை பாருங்க யார் பசியில் இருக்கிறானோ அவனுக்கு சாப்பாடு போடு ஒருத்தன் பசி இந்த மதத்தை பற்றி இனத்தை பற்றி ரொம்ப வெறித்தனமாக யார் பேசுவான் தெரியுமா வசதியோடு வாழ்கிறாங்க அவங்க தான் பேசுவாங்க இந்த பசியில் இருக்கிற ஏழைகிட்ட போயிட்டு நீங்கள் இனவெறி பிடித்தவரான்னு கேளுங்க ஓயா போகிறதுக்கு நானே பசியில் இருக்கிறேன் அடுத்த வேளை சாப்பாடு கணக்கு வழி கிடைக்குமா தெரியாதுன்னு நான் யோசிச்சுக்கிறேன் நம் தமிழ் இனத்துக்காக போராடுவோமான்னு ஒரு பசித்தவங்ககிட்ட போயிட்டு கேளுங்க முதல்ல சாப்பாடு கொடு அதுக்கப்புறம் போராடுவோம் போராடுறதுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஐயாண்டுவான் இல்லையா அப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பலவீனமாக இருக்கக்கூடிய தேவையுடையவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேற்றுமெல்லாம் வராது இஸ்லாம் சொல்லுது அவன் பசியில் இருப்பான் அவனுக்கு மதத்தை முதல்ல சொல்லாதே இஸ்லாத்துடைய செய்தி அவனுக்கு அவசியம் இல்லை முதல்ல அவனுக்கு தேவை அவனுக்கு உணவு தேவை உணவை கொடுங்க இதுதான் மனிதநேயம் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய மகத்தான பணி இதை நபிகள் நாயகம் வலியுறுத்துகிறாங்க அடுத்தது பாருங்க அந்த வேற்றுமை நான் சொன்னேனே வேற்றுமை மொழி வேற்றுமை இன வேற்றுமை ஜாதி வேற்றுமை இதெல்லாம் யாருக்கு வந்து நிற்கும் என்று சொன்னால் வசதி படைத்தவங்களுக்கு நிற்கும் இஸ்லாம் அதையும் ஒரு கணக்கு பார்க்குது எப்படி கணக்கு பார்க்குது முஸ்லீம்களில் யார் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா என்ற ஊருக்கு போய் திரும்ப நாட்டுக்கு வரத்துக்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறீங்களோ அப்போ வசதியானவனுக்கு தான் அங்கே போயிட்டு வரலாம் அவன் மீது ஹஜ்ஜி என்ற ஒரு கடமை உண்டு இஸ்லாம் சொல்லுது ஹஜ்ஜி என்ற கடமை என்ன நீங்கள் மக்காவுக்கு போகணும் அங்கே போய் ஒரு ஆலயம் இருக்கும் புனித ஆலயம் அதில் போய் ஹஜ்ஜி என்ற அந்த வணக்க வழிபாடை நீங்கள் நிறைவேற்றி வர வேண்டும் என்றது இங்கே தொழுந்தாலும் நாங்கள் இறைவனை தான் தொழுகிறோம் அங்கே போய் தொழுந்தாலும் அதே இறைவனை தான் தொழுகிறோம் அப்போ எதுக்கு காசு செலவழித்து அங்கே போகணும்னு நீங்கள் யோசிக்கலாம் எதுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 3 மில்லியன் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் பாலைவனத்தில் தண்ணீரே கிடைக்காத ஒரு இடத்துல எப்படி ஏற்பாடு நடக்குதுன்னு சொன்னால் எல்லா வசதி வாய்ப்புகளோடு அந்த ஆலயத்தில் ஏற்பாடுகள் நடக்குது எதுக்கு இவ்வளோ கஷ்டம் சிரமம் என்றா வசதி படைத்தவனுக்கு தானே மொழி வேற்றுமை அந்த ஜாதி உணர்வு உயர்வு தாழ்வு என்ற உணர்வு அதிகமாக வருது நீ வா வந்து நில்லு பாலைவனத்தில் வெயிலில் நில்லு எப்படி சொல்லுது நீ குளிரறைக்குள்ளே இருக்கிறியா உன்னோட குளிர் தான் உனக்கு வந்து தலைக்கணத்தை கூட்டுதா இங்கே வா பாலைவனத்தில் நில்லு சுடும் வெயிலில் நில்லு எப்படி வரணும் ஆடைகளை தைத்து கொண்டு வரக்கூடாது வெள்ளை ஆடையை போர்த்தி கொண்டு வா அங்கே போகிறவங்க பார்ப்பீங்க ஒரு வெள்ளை ஆடையை போர்த்திட்டு போவாங்க வசதி உள்ளவன் தான் விதவிதமாக உடுப்பான் இப்பண்டா ஏழைகள் கூட விதவிதமாக உடுக்கத்தான் செய்கிறாங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் ட்ரெஸ்ஸு பண்ணுவாங்க ரொம்ப அழகான அலங்காரம் உள்ள ட்ரெஸ்ஸுகள் இப்போ சாதாரணமாக மக்களுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்குது அதான் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனால் என்ன சொல்லுது உன் வசதியால் நீ உன்னுடைய தரத்தை காட்டக்கூடாது வெள்ளை ஆடையுடன் வா வந்து நில்லு அந்த ஆடை தைக்கப்படவும் கூடாது அது வெறும் ஒரு போர்வையாக இருக்கட்டும் இருந்து கருப்பு இனத்தவர் வெள்ளை இனத்தவர் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களோடு ஒன்றாக ஒன்று நின்று ஒட்டி உரசி அந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடு என்று இஸ்லாம் சொல்லுது அப்போ அந்த தலையில் வரக்கூடிய மனசில் உதிக்கக்கூடிய அந்த வசதி படைத்தவர்களுக்கு வரக்கூடிய வேற்றுமையை கூட இஸ்லாம் களை எடுக்குது இதை இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம் அடுத்தது அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதநேயத்தோட இந்த வாழ்க்கையை கொண்டு போக சொல்லுதுன்னு சொன்னால் பொதுவாக முஸ்லீம்கள் என்றால் குண்டு வைக்கிறவங்க நம்ம நாட்டிலையும் ஒரு அவங்களோட கைவரிசையை காட்டினாங்க சர்வதேச அளவில் நாங்கள் பார்த்தோம் என்றால்
எல்லா இடத்துலையும் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் எல்லாம் முஸ்லீம்களோட பின்னணியில தான் வந்து நிற்கிது. இவங்கள மதத்தில் ஏதாவது முஸ்லீம் அல்லாத கொன்று குவிக்குமாறு சொல்லியிருக்குமோ என்ற மாதிரி ஒரு சந்தேகம் வரலாம். அதை இஸ்லாம் எப்படி கலப்பிடுங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு மனிதரை கொலை செய்தால் முழு மனித இனத்தையும் கொலை செய்த குற்றவாளியாக கருதப்படுவீர்கள் என்று திருக்குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான். ஒரு மனிதனை கொலை செய்தால் மொத்த மனித சமூகத்தையும் கொலை செய்த பாவத்தை சுமக்க வேண்டி வரும். அதாவது இப்ப இந்த நிமிடம் ஒருவர் ஒருவரை கொலை செய்தால் அவர் 800 கோடி மக்களை கொலை செய்த பாவத்தை சுமக்க வேண்டி வரும். எவ்வளவு பாரதூரமா சொல்லுது. இப்ப இலங்கை நாட்டு சட்ட திட்டத்தில், இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தில் ஒரு கொலை செஞ்சா எத்தனை தடவை அவருக்கு மரண தண்டனை? ஒரு தடவை தான். ஒரு கொலை செஞ்சாலும் 10 கொலை செஞ்சாலும் ஒரு தடவை தான் மரண தண்டனை. இஸ்லாம் எப்படி பார்க்குதுண்டா, நீ ஒரு கொலை செய்கிறாய், உனக்கு தற்காலத்தில் 800 கோடி மக்களை கொலை செய்த குற்றத்தை நீ சுமக்க வேண்டுமென்றால் அவர் ஒரு தடவை தண்டிச்சா போதுமா? ஒரு தடவை தண்டனை கொடுத்தா அந்த அதுக்கு ஈடாகுமா? ஈடாகாது. அவன் மறு உலகம் என்று ஒரு உலகம் இருக்குது. அனைவரும் அழிக்கப்பட்டு அனைவரும் இறந்த பிறகு மீண்டும் இந்த மொத்த உலகமும் அண்ட சலாசலமும் அழிக்கப்பட்ட பிறகு இறைவனால் மனிதர்களை மீண்டும் உயிர்த்தெழ செய்வான். எல்லா மனிதர்களும் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிறகு இந்த உலக வாழ்க்கையை எப்படி நீங்கள் கழித்தீர்கள் என்று விசாரணை அவர்களுக்கு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஒவ்வொருவரும் தான் செய்த காரியங்களுக்கு பதிலளிக்க வேண்டி வரும். அப்படி பதில் சொல்ல கடமைப்பட்ட நேரத்தில் தான் செய்த பாவங்களுக்கு தண்டனையும் தான் செய்த நன்மைகளுக்கு பரிசுகளும் பெறக்கூடிய ஒரு நாள் வருகிறது. அந்த நாளில் இந்த கொலையாளிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்ற உணர்வை கொடுக்குது. இப்போ அடுத்தவனோட சண்டைக்கு போகலாமா? முடியாது. இப்போ நாங்கள் நோன்பு நோட்கிறோம் தானே, நோன்பு காலத்தில், ரமலான் காலத்தில், ரம்ஜான் காலம் என்றுவோமே, அந்த காலப்பகுதியில் நாங்கள் நோன்பு நோட்போம். இஸ்லாம் இந்த நோன்புக்கு, நாங்கள் அந்த நோன்பு நோட்கிற நேரத்தில் சாப்பிட மாட்டோம், தண்ணீர் பருக மாட்டோம், மனைவியோட நெருக்கமாக இருக்க முடியாது, இப்படி தடை செய்யப்பட்டுக்குது. கிட்டத்தட்ட 14 மணித்தியாலங்கள், அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் இந்த காலப்பகுதியில் நீங்கள் இறைவனுக்காக இந்த விஷயங்கள்லேருந்து தவிர்ந்து கொள்ளணும் என்று இஸ்லாம் சொல்லுது. எதுக்காக? நீங்கள் பசியில் இருக்கிறதுனால இறைவனுடைய மகத்துவம் அந்தஸ்து கூடும் என்ற காரணமா? இல்லை. நீங்கள் பசியில் இருப்பதனால் இறைவனுடைய மகத்துவம் எல்லாம் கூட போகிறதில்லை. நாங்கள் இறைவனை வணங்கினாதான் இறைவனுடைய மகத்துவம் கூடுமெண்டா? இறைவன் அப்போ நான் தான் பேட்டரியை சார்ஜ் பண்ணணுமோ இறைவன்ட? அவருக்கா தனியாக பவர் கிடையாது என்று கேள்வி வந்துடுமே. அப்படி இல்லை, இறைவன் தேவையற்றவன் என்று இஸ்லாம் சொல்லுது. இறைவனுக்காக நாங்கள் நோன்பு நோட்கிறோம், பசியில் இருக்கிறோம் என்று, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யார் வீணான பேச்சை விட்டுவிடவில்லையோ, பொய்யான பேச்சை விட்டுவிடவில்லையோ, பிறருடன் சண்டையிடுவதை விட்டுவிடவில்லையோ, மடத்தனமாக நடந்து கொள்வதை விட்டுவிடவில்லையோ, அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுது. நீ நோம்பு பிடிக்கிறண்டா, அடுத்தவனை திட்டக்கூடாது. நீ நோம்பு பிடிக்கிறண்டா, அடுத்தவனோட சண்டை பிடிக்கக்கூடாது. நோம்பு பிடிக்கிறண்டா, பொய் பேசக்கூடாது. நோம்பு பிடிக்கிறண்டா, பொய்யான நடவடிக்கைகள், வீணான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. மடத்தனமாக மூடத்தனமாக நடக்கக்கூடாது. இந்த தாற்பயம் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என்றால் நீ நோம்பு பிடிக்கிறதுல அர்த்தம் இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி இல்லைன்னா உண்ணாமல் பருகாமல் பசியில் இருந்திருக்கிறோம் என்று அர்த்தம், நோம்பு பிடிக்கலை. இங்கே ஒரு வழிபாடில் கூட மனிதநேயத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்குதுன்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இனங்களை தாண்டி மதங்களை தாண்டி நாம் ஒவ்வொருவரும் மனிதநேய பார்வையுடனேயே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் தீவிரவாதிகளுக்கு இஸ்லாம் இடமளித்து இருக்குமா? உங்களுக்கு திருக்குர்ஆன் முழுசாக வாசிக்கிறதுக்குரிய அந்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதேன்னு தெரியலை. இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய முழுமையான வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதேன்னு தெரியலை. ஆனால் நான் சொன்ன இந்த சில சான்றுகளை வைத்து நீங்களாக லாஜிக்கலாக சிந்தித்து பாருங்கள், தர்க்க ரீதியாக சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட செய்திகள் உள்ளடக்கப்பட்டிருந்தால் முஸ்லீம் அல்லாதவனை தாறுமாறாக கொலை செய்ய சொல்லி இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்குமா? ஒருத்தனை கொண்டா முழு மனித சமூகத்தை கொன்ற பாவம் கிடைக்குமெண்டா? பிறரை கொல்ல முடியாதே. அப்போ என்ன நடக்குது? முஸ்லீம் என்ற பேரில் அந்த ட்ரெஸ், ஒரு விதமான ட்ரெஸ்ஸை போட்டு துப்பாக்கிகளை வச்சு என்னமோ நடக்குது, அது என்ன என்று கேட்டால்,
அரசியல் விளையாட்டுகள், அரசியல் திருவிளையாடல்கள், எல்லாருக்கும் ஒரு எஜெண்டா, அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு எஜெண்டாவை வச்சு செயல்படுறாங்க. அரசியல் பின்னணியில் அரசியல் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக ஒவ்வொருவரும் நடத்தக்கூடிய நாடகத்தினால் முஸ்லீம்களை கையாட்களாக பயன்படுத்தி கொண்டு பல நாடுகளில் இந்த ஜிஹாத் என்ற பேரில், பிறரோடு சண்டை பிடிக்கிறோம் என்ற பேரில், புனித போர் என்ற பேரில் ஒரு விஷயம் நடக்குதே தவிர இஸ்லாத்துக்கு மதக்கும் எல்முனை அளவும் கூட சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன துவேஷத்தோடு நாங்கள் பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? மனிதர்கள் என்று பார்க்கணும். ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் மத்தியில் ஒரு வழக்கு ஏற்படுதா, அதில் தீர்ப்பில் நியாயம் முஸ்லீம் அல்லாதவரிடம் இருக்குதா, அந்த இடத்தில் தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். இது இஸ்லாமிய வழிகாட்டல். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது தெரியுமா? மக்களே, ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்ட பகையின் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைப்பதற்கு உங்களுடைய மனது உங்களை தூண்டக்கூடாது. எனக்கு முஸ்லீம் அல்லாதவர்களை பிடிக்காது, அதனால நான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அநியாயமா தீர்ப்பு வழங்க போறேன் என்று ஒரு முஸ்லீம் முடிவெடுக்க முடியாது. நீதியை நிலைநாட்டுங்கள், அதுதான் இறையச்சத்துக்கு நெருக்கமானது என்று இறைவன் சொல்கிறான். நீதியை நிலைநாட்டுங்க, சமூகத்தை பார்க்காதீங்க. ஒரு முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் பஞ்சாயத்தா? ஒரு முஸ்லீம் அல்லாத பெண் வீதியிலே நடந்து செல்லுகின்ற நேரத்தில் ஒரு முஸ்லீம் அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி இழுக்கிறான் என்று வைங்க. இந்த பஞ்சாயத்து வருது, ஊர் மக்கள் கூடுறாங்க. இப்போ முஸ்லீம் தலைவர் தான் தீர்ப்பளிக்க போகிறாரு என்று வைங்களே, முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு ஊர் ஒன்று வச்சுக்கொள்ளுங்களே, எப்படி தீர்ப்பு வழங்கணும்? அந்த பொம்பளை புள்ள அட பாட்டுக்கு தானே போய் கொண்டிருச்சு, நீ எதுக்கு கையை பிடிச்சி இழுத்தாய்? ஆதாரத்தோட சாட்சிகளோட பொம்பளை பிள்ளைக்கும் இவனை பழி வாங்கணும்னு நினச்சா என்ன கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்லலாம். சாட்சிகளை விசாரிக்கணும், ஆதாரங்களை விசாரிக்கணும். விசாரித்து நிரூபணமானால் நீ செஞ்சது தப்பு, உனக்கு தான் தண்டனை என்று ஒரு முஸ்லீம் தலைவன் தீர்ப்பளிக்க வேண்டும். அப்போது தான் அவன் ஒரு முஸ்லீம் தலைவன். இல்லையா, அவன் இனவாதி, அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் செல்லுமிடம் நரகம். நரகமிட நீ உலகத்துக்கு முஸ்லீம் என்று உன்னை சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் மறு உலகத்திலே பரிசாக தனக்கு கிடைக்கக்கூடியது என்ன? நெருப்பு. இஸ்லாம் சொல்லுது நீதியை நிலைநாட்டணும். இதே காணி பிரச்சனையா? ஒரு ஜான் காணியா? பிறருடைய காணி ஒரு ஜான் அளவு நீங்கள் அபகரித்தாலும் மறு உலகத்திலே இந்த பூமியை போன்று ஏழு மடங்கு பூமியை நீங்கள் சுமந்து வர வேண்டி வரும் உங்களுடைய கலத்துகளில். எப்படி இஸ்லாம் சொல்றது? ஒரு ஜான் நலத்தை அபகரிக்கல. அடுத்தவன் அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவர் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஒரு ஜான் நிலம் அடுத்தவன் அநியாயமா அபகரிக்க முடியாது. அப்படி அபகரித்ததாக ஒரு பஞ்சாயத்து வரும் என்றால், வழக்கு வரும் என்றால், யாருடைய காணி என்று தீர்ப்பளிக்கப்படணுமோ ஆதாரங்கள் அடிப்படையில் அது முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய காணி என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அவருக்குரியது என்று தீர்ப்பளிக்கணுமே தவிர, இனவாதத்திற்காக இனத்துக்காக போராடுகிறேன் என்ற பெயரில் முஸ்லீம் சார்பாக தீர்ப்பளிக்க முடியாது. இப்படி நீதியை நிலைநாட்டுமாறு இஸ்லாம் சொல்கிறது. இது போதாதா? இன நல்லிணக்கத்துக்கு போதாதா? மத நல்லிணக்கத்துக்கு போதாதா? நம் சமூகத்தில் இதற்கு மாற்றமாக சிலர் நடக்கலாம், அவங்கள நாங்கள் கண்டிக்கிறோம். விசேஷம் என்ன தெரியுமா? அவங்கள கண்டிக்கும் போது நமக்கு எதிராக வந்து நின்றுவாங்க, நம்மளை திட்டுவாங்க. ஓ, நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களோடு இணைஞ்சு கொண்டு நம்மளுக்கு எதிராக பேசுகிறீங்களோ, நம்மளை விமர்சிக்கிறீங்களோ, நம்மளை திட்டி தீர்க்கிறீங்களோன்ட்டு நமக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்பும். நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீதி, நேர்மை, நியாயம் எந்த இடத்துல இருக்குதோ அதை தான் நாங்கள் பேசணும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இஸ்லாமியங்களை வளர்த்து இருக்கிறதுனால அந்த நீதியின் பக்கமே நிற்கணும் என்று நினைத்து நாங்கள் இந்த மனிதநேய பணிகளையும் செய்து வருகிறோம். எந்த இனமொழி வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் சமம் என்ற பார்வையில் இஸ்லாம் பார்க்க சொல்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, நீங்கள் அனைவரும் நம்முடைய உடன்பிறப்புகளாக நாம் பார்க்கப்பட வேண்டியவர். நீங்கள் அனைவரும் நம்முடைய உடன்பிறப்புகள். அந்த எண்ணத்தோடு தான் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு, அன்பான உறவு, வலுவான உறவு, உண்மையான உறவு, போலியற்ற ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சான்ஸ். என்ன தெரியுமா? உங்களோட சந்தேகங்கள் இருக்கும், இப்படி எல்லாம் பில்டப்பை கொடுக்குறீங்க, ஆனால் இப்படி நடக்குது, இப்படி இருக்குது, இது சரிப்பட்டு வரலையே, முஸ்லீம்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இருந்தால் அந்த சந்தேகங்களை முன்வைங்க, கேள்விகளாக முன்வைங்க. எப்பயாச்சும் ஒரு முஸ்லீமை திட்டணும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இது ஒரு வாய்ப்பு. சபையிலே திட்டுவாங்க, தயாராக தான் வந்திருக்கிறேன். திட்டி தீருங்கள், அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு செய்மடுத்து கொண்டு உங்களுடைய கேள்வியின் சந்தேகத்தின் நியாயம் என்னன்றதை புரிஞ்சு அது சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பதை
விளக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களையும் நாங்கள் அன்புடன் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துவிட்டு நான் மௌனமாக இருக்கிறேன்.